ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே விஜய் காவேரியை சூப்பராக லவ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். விஜய் காவேரிக்கு ஆறுதலாக பேசிட்டு போய் தூங்க போயிடுறாங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க காவேரி. என்ன மனுஷையா இவர் அப்படிங்கிற மாதிரி. மறுநாள் காவேரி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க பார்க்கறதுக்கு. அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்து கூப்பிடுறாங்க. அம்மாங்கிறாங்க, தங்கச்சிங்கிறாங்க, ஆனால் எல்லாருமே முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கே கங்காங்கிற ஒரு குரங்கு இருக்குல்ல, அதனால ஏய் இங்கே எதுக்கடி வந்த, நாங்கள் ஏதோ வந்தோம் போனா அப்படின்னு இருந்துட்டோம் அவ்வளவுதான். ஆனா நீ அதை சாக்கிட்டு இங்க வந்தியா, எதுக்கு வந்த, அதெல்லாம் வரக்கூடாது, நீ கிளம்புறியா இல்லையா அப்படின்னு அம்மாகாரி திட்டுறாங்க. உடனே காவேரி, என்னம்மா நீங்க வந்ததை நினைச்சு என் மேல கோபம் போயிருச்சு, பாசத்தோட இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுதாம்மா வந்தேன், என்னை ஏமா வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கால போய் அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கங்கா உடனே, சி என்னை எல்லாம் தொடாதடி, என்னை அக்கான்னு நீ கூப்பிடாத, உன்னை நான் சொத்தமா நான் வெறுத்துட்டேன், உன்னை நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன், இவங்க வேணா உன் ரிசப்ஷனுக்கு வந்திருக்கலாம் ஆனா நான் உங்க கூட பேசவும் மாட்டேன், நீ எதுக்கு வந்த, ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு செமத்தியா திட்டுறாங்க. இங்க அம்மா அக்கா பாட்டின்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டுலாம் இங்க வராத, வெளியில கிளம்புறியா என்ன அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, ஏமா அவளை திட்டுற, அவ பாவம்மா, காவேரி எங்கேயுமா போவா, நம்மளை விட்டு அவளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி, இதெல்லாம் நடிப்பு பாட்டி, அவகிட்ட மீதி பணத்தை நம்ம கேட்ட கூடாது அப்படிங்கிற காண்டி நாடகம் ஆடிட்டு இங்க வந்திருக்கா அப்படின்னு கங்கா சொல்றாங்க. அக்கா யார பாத்துக்கா இப்படி நாடகம் ஆடுறேன்னு சொல்ற, நானாக்கா அப்படி நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. குமரன் தனியா வந்து சொல்றாங்க, காவேரி நம்ம உண்மையை சொல்லிடலாம், ஏன் காவேரி நீ கெட்ட பேர் எடுக்கிற அப்படிங்கிறாங்க. மாமா சும்மா இருங்க மாமா, நீங்க மட்டும் இப்ப உண்மையை சொன்னீங்க, உங்க வாழ்க்கை டாரா போயிடும், ஏன்னா அவ அப்படி கோபக்காரி, அப்படியே ஏன் மேல பாசம் வந்துடும், ஆனா உங்க வாழ்க்கை தொலைஞ்சிரும் மாமா, நான் சொல்றதை கேளுங்க, நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன் அப்படிங்கிறாங்க காவேரி. அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே வராங்க காவேரி. போப்போ இனிமே இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்காத, கூடிய சீக்கிரம் எங்க பணத்தை தர்றதுக்கு வேலையை பாரு, என் புருஷன் வெளியில கடை வைக்கணும், இங்கே இருக்க முடியாது, உன் வீட்டை விட்டு உன் முகத்துல முழிக்காம காலி பண்ணிட்டு சீக்கிரம் போகணும், எங்க பணத்தை வைக்கிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க கங்கா. சோகமா வீட்டுக்குள்ள வர்றாங்க காவேரி. காவேரி பார்த்து எல்லாரும் கேட்கறாங்க, ஏமா ஒரு மாதிரியா இருக்க, என்னம்மா பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்னும் இல்லை அக்கா மட்டும் தான் திட்டா அப்படிங்கிறாங்க. விடுமா, நாங்கள் கூட உன்னை தப்பாத்தான் புரிஞ்சுக்கிட்டோம், அவளும் உன்னை புரிஞ்சு ஏற்றுக்குவா, நான் ஏன் இப்படி உன்னை தப்பாக நினைச்சோம்னா, அந்த பசுபதி ஏற்கனவே ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிட்டாமா, அதனால தான் உன் மேலே கோமா இருந்துக்கிட்டோம் கொஞ்ச நாளா அப்படிங்கிறாங்க சித்தி. ஓ அதான் கொஞ்ச நாள் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம இருந்தீங்களா, நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நீ இனிமே எதுக்கும் பயப்படாதம்மா, உன்னை விஜய் நல்லா பார்த்துப்பான், நாங்களும் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறோம், நீ எதுக்கும் யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சித்தியும் பாட்டியும் சொல்றாங்க. அடுத்து வந்து காவேரி கேட்கறாங்க, உங்க எல்லாத்திட்டையும் ஒன்று நான் கேட்கணும். என்னம்மா கேட்கணும், நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், எங்கள் வீடு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு வெளியில ஏமா நீ போகணும், விஜய் கூடவே அங்கேயே நீ வேலை பாரு, நம்ம ஆஃபீஸில் நீ வேலை பாரு அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா படிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. நான் தான் பிஏ படிச்சிருக்கேனே அப்படின்னு சொன்னோடனே சித்தி அப்படி சிரிக்கிறாங்க. இந்த படிப்புக்கெல்லாம் இங்கே வேலை பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் பிஏங்கிறது மட்டமா இருக்கா, அதெல்லாம் நான் எங்கள் ஊர்லேயே அந்த படிப்பை வச்சு தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு காவேரி அடிச்சு பேசுறாங்க. விஜய்கிட்ட வந்தோடனே கேட்குறாங்க, என்னது என் கம்பெனியில் நீ வேலை பார்க்கணுமா, அதெல்லாம் முடியாது, நான் உனக்கெல்லாம் வேலை போட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. சரிங்க நீங்கள் வேலை கொடுக்காட்டி என்ன, நான் வெளியில் வேலைக்கு போகிறேன், அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீ எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் வேலைக்கு போய்க்கோ, ஆனால் என்னோடலாம் வேணாம், வேலைக்கு வேணாம் அப்படிங்கிறாரு. சரிம்மா நீ ஏன் வேலைக்கெல்லாம் வெளியில் போகணும், வீட்டில் சமையலை கற்றுக்கிட்டு விஜய்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு சொல்கிறோம், அதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டோட இறேன் அப்படிங்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டி நான் வேலைக்கு போயே ஆகணும், என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உடனே தாத்தா நீ விஜய் கூட போயிட்டு விஜய் கூட திரும்பி வரலாமா, நீ நம்ம கம்பெனியில் நீ வேலை பாரு, உனக்கு விஜய் கூட போகிறது தான் உனக்கு சேஃப்டி, நீ இதை புரிஞ்சுக்க. தாத்தா சொன்னதை கேட்ட காவேரி, அவர் தான் வேலையெல்லாம் கிடையாது தர முடியாதுன்னு சொல்கிறாரே தாத்தா, நான் என்ன தாத்தா பண்ண முடியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. யாருமா சொன்னா, நான் சொன்னால் என் பேரை கேட்பான், கண்டிப்பாக அவன் உனக்கு வேலை போட்டு கொடுப்பான், டே விஜய் கண்டிப்பாக என் பேத்தி காவேரியை நீ கூட்டிகிட்டு போயிட்டு வேலை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வர்ற சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.